வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்குங்கிற தொழுநோயை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டிஷனுக்கு உதவக்கூடிய சில ஆயுர்வேத க்ரீம்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த மங்கு யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து பெண்களுக்கு தான் வருது. குறிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கெமிக்கல் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாலோ, அல்லது அதிகமாக சூரிய ஒளி பட்டாலோ, அல்லது யூவி ரேடியேஷன் பட்டாலோ இந்த மங்கு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருந்தாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, சில மருந்து வகைகள் ஒத்துக்கலனாலோ உங்களுக்கு இந்த மங்கு பிரச்சனை வரலாம். நெக்ஸ்ட், இந்த ஆயின்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு நீங்கள் தூங்குற போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மங்கு இருக்கிற இடத்துல இந்த ஆயின்மெண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அடுத்த நாள் காலையில் பாசி பயிறு மாவு அல்லது கடலை மாவு வச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள் மருந்துகளை உங்கள் மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இன்கிரீடியன்ஸ் ஈவென்ஷேட் க்ரீமில் பார்த்தீங்கன்னா, வேம்பு, பாதாம், மஞ்சள், செப்பு நெரிஞ்சல் போன்ற மூலிகைகள் சேர்த்துருக்காங்க. பிளிமினாஸ் க்ரீமில் பார்த்தீங்கன்னா, அதிமதுரம், குங்கிலியம், இலவு மரம், ரேவல் சின்னி, பாதாம் போன்ற மூலிகைகள் சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா, மங்குங்கிற பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் முகப்பெரு தழும்பு, கரும்புள்ளி, சன் டன் போன்ற பிரச்சனைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஆயின்மெண்ட்ஸோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.